ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோ 1.5 மாதத்துக்கு இங்கே தான் தங்க போகிறான். அதனால அவனுக்கு கொடுத்த ரூமை நம்ம ஹீரோயின் கிளீன் பண்ணிகிட்ருக்கேன். 1 நிமிஷம் இருன்னு சொல்லி அவனோட பொட்டியை தூக்கிட்டு நல்லா கிளீன் பண்ணுங்கிறான். நான் கூட ஹெல்ப் பண்ண தான் வரையும்னு நினச்சிட்டுடா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஹீரோயின் கூட்டிகிட்ருக்கா. அப்படியே அந்த ஃபேன் கேனை எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படிங்க. ஓ பாசெல்லாம் அதானே இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டே தூக்கிட்டு போகிறா. அப்படி அதை தூக்கிட்டு போனதும் இதோ இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கிறான். இதுக்கு என்ன நல்லா தானே இருக்குன்னு சொல்லி கேட்க, மேலே பாரு பூச்சி கூடலாம் இருக்குது, அதையாச்சும் க்ளீன் பண்ணுங்கிறான். ஹீரோயினுக்கு பயங்கரமாக வெறியாகுது. இருந்தாலும் சிகமா இது ஜஸ்ட் வேலை தான், காம் டவுன் இவ்வளோ காம் டவுன் பண்ணிக்கிட்டு தான் இந்த வேலையை பண்ணுறான். இவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க, என்ன நின்றுட்டுருக்க வந்து ஏனியை பிடிவா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றா. சரி நீ வந்து பிடிச்சிக்க, இவ்வளோ ஏறி க்ளீன் பண்ணுறா, ஹைட்டு பத்தில இன்னும் கொஞ்சம் ஏறி மேலே போய் க்ளீன் பண்ணுன்னு சொல்லி சொல்ல, ஓவரா பண்ணுறானே அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே ஏறும்போது அவன் கையை மிதிச்சிட்டா. என்ன கையை மிதிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அந்த கையை எடுக்க ஏனியை பிடிச்ச ஆட்டை இவ கீழே விழுக போனவ மேலே அவன் மேலேயே விழுந்துட்டா. இவ என்ன இதெல்லாம் வேணும்னு தான் பண்ணுறாள் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு தாட்டு. கரெக்டாக அம்மா வருவாங்களா டக்குன்னு இவங்க எழுந்ததை பார்த்துட்டு, சரிப்பா சரிப்பா நான் போற அப்படி சொல்லிட்டு கதவை சத்திட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு வழியா மொத்த வேலையை முடிச்சுட்டு வெளியே வர ஹீரோக்கு அரிப்பு எடுக்குது. எங்க அது மாதிரி பண்ணாத அப்படி சொல்லிட்டு பார்த்தவ அலர்ச்சியா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவ ரூமுக்கு வந்து மருந்து எடுத்துட்டு இருக்கா. இனிது ஒரு ரூம்ல ஏசி இருக்கா, அப்ப எனக்கு ஒண்ணு மாட்டி விடு அப்படின்னு சொல்லி சொல்ல, நீயே கொஞ்ச நாள் தானே இருக்கிறேன்னு சொன்ன, அதுக்கெல்லாம் எதுக்கு ஓவரா பண்ணாதங்கிறா. நீ தண்டி என்ன பெக் பண்ணி இருக்க வச்ச, நான் ஓவரா பண்றேனாங்கிற மாதிரி இவன் இப்போ ஜியோமாவும் ஆயில்மெண்ட் எடுத்து காலத்துல போட்டு விட்டுட்டு, சரி ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுங்கிறா. எனது அப்படி சொல்லிட்டு கேட்க, அட ஆயில்மெண்ட் போடணும்ல, கழட்டினா தானே போட முடியுங்கிறா. சரி நீ இவன் ஷர்ட்டு கழட்ட, இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லி சொல்ல, இது போட்டால் தானே சரியாகும், இன்னும் உனக்கு இப்படிலாம் அலர்ஜி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிட்டு நின்றுட்டா. எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது அதனால தானே அப்படி நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஷர்ட்டை கழட்டிக்கிட்டு பின்னாடி திரும்பி நின்றுக்கிட்டான். எங்கே போடணும் நீயே சொல்லணும் சரியான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஆயில்மெண்ட்டை எடுத்து இங்கேயா அப்படி சொல்லிட்டு கேட்க, கொஞ்சம் கீழங்கிறான். ஸோ இப்படி அவன் சொல்ல சொல்ல அவனுக்கு ஆயில்மெண்ட் போட்டுட்ருக்கா. பட் அவன் தொடர்றது இவனுக்கு ஒரு மாதிரி ஆனதும் உடனே சட்டையை போட்டுக்கிட்டு போதும்னு சொல்லி ஓடிட்டான். தென் இப்போ கட் பண்ணா சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்காந்து சரி சாப்பிட்லாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்க புதுசாக ஒரு கேரக்டர் வருவானா. இங்கே ஜியோமாவும் அவன் அம்மாவும் சேர்ந்து தான் ஃபார்மிங் பண்ணுறாங்க. இவன் யார் வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ண தான் வாயில் வைப்பா. அப்படியே கொத்தோடு எழுத்துட்டு வந்து பயங்கரமா அடிசத்தம் கேக்குது. என்ன சாப்பாடு திருட்டு வந்தியா வந்தியான்னு சொல்லிட்டு சவுண்டு பார்த்தா ஹீரோ கிட்ட அவன் அடி வாங்கிட்டு இருக்கான். என்னை விட வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியை ரிலீஸ் பண்ணி அடிக்க போகும்போது கரெக்டா ஹீரோயின் வந்துட்டான். சீமா இவ யாரு திருட மாதிரியே இருக்கான்னு சொல்லி சொல்ல, இப்பதாண்டா சாப்பிட்றதுக்கு உட்காந்துன்னு ஹீரோக்கு ஃபீலு. ஹீரோயினும் முகமெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இவன் என்னோட ஃபியான்சிங்கிறா. என்னது இவனா, இது பத்தி எதுவுமே என்கிட்ட சொன்னதே இல்லையே, எனக்கு எதுவுமே தெரியலையான்னு சொல்லி கேட்கிறான். சரிடா அப்புறமா எல்லாத்தையும் சொல்கிறேடான்னு சொல்ல, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையாங்கிற மாதிரி ஹீரோ திட்டிகிட்டு போகிறான். எங்கே போகிற ஒரு நிமிஷம் இரு, இவனை பார்த்தா ஒரு டீசெண்டான ஆள் மாதிரி கூட கிடையாதுங்கிறான். போய் கண்டக்டரை பாருடான்னு சொல்லி ஹீரோ திட்டுறான். எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும்னு இவன் நினைக்கிட்டு இருக்க, இதுவும் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி ஹீரோ ஹீரோயினை பார்க்குறான். நான் எப்படி இவனுக்கு புரிய வைப்பேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபீலு. கட் பண்ணா மொத்த உண்மையும் சொல்லியாச்சு. அப்போது உங்கள் தாத்தா தான் ரெண்டு பேர்த்துக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்க, ஆமாம் இதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, என்ன பிரச்சனையாவா, ஜியோமா இது வரைக்கும் ஒருத்தர் கூட டேட் பண்ணதே கிடையாது தெரியுமா, இப்போ ஃபியான்சி இருக்குன்னு நல்லா சொல்றாங்க, ஏண்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு இவன் நினச்சிட்டு இருக்கா. அப்போ டேட் கூட பண்ணது இல்லையாங்கிற மாதிரி ஹீரோவோட லுக்கு, எதுக்கு நீ இப்படி பாக்குற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோ லுக்கு. அப்படி இல்லடா, எங்க ரெண்டு பேர்த்துக்கோ ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால தான் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்றான்னு தெரியல, ஏதோ கிள்ளி வைக்கிறா போல. வழி தாங்காம ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஆமாமா இவ தான் என்னை பார்த்ததும் காதலில் விழுந்துட்டாங்கிறான். வெக்கமே இல்லாமல் இப்படி போய் சொல்கிறான் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு, இருந்தாலும் அவன் முன்னாடி அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாரு ஜியோமா எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தூணலைன்னு சொல்லி சொல்ல, இதுக்கு பதில் சொல்லடி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்க, அதெல்லாம் நீ லவ் பண்ணதானே தெரியும், அதுக்கு முன்னாடி எல்லாம் உன்னால் ஃபீல் பண்ண முடியாதுன்ட்டு இருக்கா. சரி எப்படியோ சந்தோஷமாக இருந்து தொலைங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட, இப்படா இதை நம்பினுங்கிற மாதிரி ஹீரோ பார்க்குறான். அவன் அந்த பக்கம் போனதும் பிரிஞ்சு உட்காந்துட்டு முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. தென் இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள் காலங்காத்தாலேயே ஹீரோ இந்த என்விரான்மெண்ட்க்கு அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஹெட்செட்டு கூலிங் கிளாஸ்னு எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டைலாக அப்படியே ஜாக் பண்ணிட்டு வரான். அப்போது வழியில் போகிற தாத்தா பார்த்துட்டு, நிஜியோமோட பாய் ஃப்ரெண்டா, இந்தா இந்தா இது கொடுத்து அவளை குக் பண்ணி தர சொல்லு சூப்பராக இருக்கும்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. இப்போ அதை வாங்கிக்கிட்டு ஓடி வந்தால் அடுத்து இன்னொரு ஆண்டி, இந்தாப்பா இந்தாப்பா இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி வெங்காயம் மிளகாய் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த லுக்கில் இதெல்லாம் தேவையாடாங்கிற மாதிரி தான் இவன் நின்றுட்டுருக்கான். ஆனால் மனசுக்குள்ள இந்த ஜியோமா இந்த ஊருக்குள்ளே இத்தனை பாப்புலரா அப்படின்னு யோசிக்கிறான்.
எப்படியோ ஒன்று சீக்கிரம் போய் தொலைஞ்சா போதும்ப்பான்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வரான். யாருப்பா இதெல்லாம் கொடுத்தான்னு சொல்லி கேட்க, ஊருக்குள்ளே கொடுத்தாங்கன்னு சொன்னதும் சரி வாவா சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவன் கண்ணாடி கழட்டு பயந்து போயிட்டாங்க. கண்ணெல்லாம் பயங்கரமாக அடி வாங்கின மாதிரி இருக்குது. ஏன்ப்பா நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கலையுன்னு சொல்லி அம்மா கேட்க, யாரோ கிட்ட குத்து வாங்கின மாதிரியே இருக்கல கண்ணுங்கிறாரு அப்பா. அதான் நினச்சி பார்க்குறான். ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கும்போது இவனுக்கு தெரியலை, ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க, அந்த பக்கம் ஜன்னல் தான் இருக்குன்னு நினச்சிட்டு திறந்து விட்டுட்டான். அவள் கத்திட்டு தான் இப்படி கண்ணிலேயே பொக்குன்னு ஒரு குத்து விட்டுருக்கா. தென் இப்போ சாப்பிட வச்சதெல்லாம் பார்த்துட்டு, ஆன்ட்டி நீங்கள் காலம் காத்தாலேயே சாப்பிட்றதுக்கு அதிகமான கலோரிஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருளைக்கிழங்கை உரிச்சு கண்ணுக்கு வச்சுட்டு இருக்கான். நாங்கள் இதை சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண நீ கண்ணுக்கு யூஸ் பண்ணுறியாங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஹீரோக்கு அசிஸ்டன்ட் கால் பண்ணி, சேர்மேனுக்கு அதிகம் ஒர்க் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணால் தான் ஆகும்னு சொல்லி சொல்ல, எங்கள் அம்மா ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு தோட்டத்தில் சோயாலாம் போடணுமா, யாராச்சும் உனக்கு ஹெல்ப்புக்கு தேவைப்படுறாங்களேன்னு சொல்லி சொல்ல, எங்கள் ஹீரோவோ அசிஸ்டன்ட் கிட்ட நான் இந்த வில்லேஜில் தானே இருக்கேன், அவங்கள அனுப்பிவை நான் பார்த்துக்கிறேங்கிறான். இவன் ஹெட்செட்டில் பேசிகிட்டு இருக்கிறது போக இவங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இவங்க ஒரு மாதிரி பார்க்குறது பார்த்துட்டு இவங்க என்ன என்ன ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்களான்னு சொல்லிட்டு, சரி சரி கவலைப்படாதீங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டான். இப்போ காட்டுக்குள்ளே வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா ஜம்பமாக கோடையை போட்டுக்கிட்டு ஜூஸை குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதுதான் நீ ஹெல்ப் பண்ணுற லட்சணமானு சொல்லி சொல்ல, நான் உனக்கு நல்ல கம்பெனி தானே கொடுத்துட்ருக்கேன், ஆனால் என்ன கொசு தொடர்ந்தும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறான். ஓவராக தான் டப் பண்ணுறேங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அவள் வேலையை பார்க்க, என் தாத்தா எப்படி தான் தனியாக பிஸ்னஸை ரன் பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது ஆஃபீஸ்லேருந்து வர சொன்னான் இல்லையா, அவங்க எல்லாரும் லைனாக வந்து ஹீரோ கிட்ட ஃபைலை காமிச்சு ஆட்டத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் என்னடா இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு இவன் வேலையை பார்த்துட்ருக்க, ஊருக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு இவன் தனியாக வேலை செஞ்சிட்ருக்கா அவங்க உட்காந்துட்ருக்கா இல்லையா அதை பார்த்து ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. என்னடா என்ன பண்ணாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்ருக்கேன். ஹீரோக்கின்னு ஒரு கம்பெனிலேருந்து ஏதோ ப்ரொபோசல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் வேணாங்க கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுக்கிட்டு, ஜியோமா எப்போதான் முடிப்பேன் எப்போதான் வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லி கேட்குறான். முடிச்சிடும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கேயோ கிளம்ப, அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது, போய் எவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் அதை முடிச்சுட்டு வராமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குது. ஒரு தப்பு நடந்து போச்சு கொஞ்ச நாள் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறான். என்னன்னா இந்த பொண்ணு ஹீரோவும் பிஸ்னஸ்க்காக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க போல என்னன்னு தெரியல, ஹீரோயினோட என்கேஜ்மெண்ட் இவன் போட்டிருக்கான் இல்லையா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதை நீ என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒரு விஷயமா இல்லைன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அந்த பொண்ணை மட்டும் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் நடக்கிறத நீயே யோசிச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கா. ஸோ இதுக்காக தான் ஹீரோ அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுன்னே சொல்லி வந்திருப்பான் போல. சரி இப்போதைக்கு எப்படியாச்சும் இங்கிருந்து அதை கேன்சல் பண்ணிட்டு போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் பண்ணி நல்ல பேராது வாங்குவோன்னு சொல்லி இவனு காட்டுக்குள்ளே இறங்க கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரான். என்ன ஜியோமாக்கு ஹெல்ப் பண்ணுற போலியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆமாம் உனக்கு ஃபார்மிங்கெல்லாம் தெரியும்ல எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லேன்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா வாவா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் டிராக்டர் எடுக்கிறதுக்காக தான் போயிருக்கா, ஸோ அதை எடுத்துக்கிட்டு வரா. இந்த பக்கம் ஹீரோவோ விதையை தூவிக்கிட்டு இருக்கான், அவள் எல்லாத்தையும் பிடுங்கணும், ஆனால் இவன் விதையை தூவிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயினும் டிராக்டரோட வந்துட்டான், இவன் பண்ணுற சேட்டையை பார்த்துட்டு அட லின்ஸியா நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி கத்தான். அவனுக்கு எங்கே காதிலே விழமாட்டேங்குது, அட நிறுத்தி தொலையாங்க, ஏ ஹாய் ஹாய் ஆல்மோஸ்ட் நானே முடிச்சிட்டேன் நீ மெதுவாவான் இருக்கான், இவனுக்கு என்ன பண்ண போற பாரு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே நம்ம ஹீரோயின் டிராக்டர் எடுத்துகிட்டு வர இவன் இன்னும் தூவுறத நிறுத்தல. நீ முடிஞ்சலாங்கிற மாதிரி வில்லத்தனமா ஃப்ரெண்டு பையன் வேணும்னே நம்ம ஹீரோ இப்படி கோத்து விட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இப்படி என் விதையில நாசக்கேடு பண்ணிட்டேடான்னு சொல்லிட்டு டிராக்டரை வச்சு ஹீரோவை துரத்திக்கிட்டு இருக்கா. உசுறு மேலே பயம் இருந்தால் ஒழுங்காக ஓடிடு, இன்னும் இங்கே இருந்துக்கிட்டே இருந்தால் நான் உன்னை சாகம் வடிச்சிருவேன் பார்த்துக்கன்னு சொல்லி பயங்கரமாக துரத்த ஃப்ரெண்டு இதை பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கான். அப்போ கரெக்டாக ஒரு புது கேரக்டர் வருது, இவன் பேர் ஜியா, இவன் இவங்களோட ஃப்ரெண்டு போல. எப்படி இந்த ஊர்லேருந்து வந்த சொல்லியிருந்தா நானே உன்னை கூப்பிட்டுருப்பல சொல்லி ஃப்ரெண்டு பார்க்க, அம்மா இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. இங்கே பாரு ஜியோமா யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பையன் கூப்பிட்டு விட, இதோ வர ஜியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை பார்த்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்கா. என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ இவ்வளவு பிடிச்சி திட்ட, இரு இரு இதோ வந்து உன்னை வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது, சீக்கிரமா நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.